இந்த வீடியோவில் நாட்டு கத்திரிக்காய் இனம் ஒன்று பார்க்க போகிறோம். பேர் வந்து ஆண்டார்குளம். ஆண்டார்குளம் ஊரில் இது ஃபேமஸாக காய்க்கிறதுனால இருக்கும் ஆண்டார்குளம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது நாட்டு பாவி 50-55 நாளில் காய் பிடிச்சிடும். மருந்து ஒட்டு ரகத்தோட கொஞ்சம் அதிகமாக செலவாகும். மருந்துக்கே 10,000 ரூபா, 10 மில்லி 10,000 ரூபா செலவழித்தா தான் பூச்சி அரிக்காமல் காய்க்குது. இல்லைன்னா தனியும் ஃப்ளூ ஓட்டை எல்லா நோயும் வந்துடும். காய் இது சின்ன செடி தான், நட்டு 2 மாதம் இருக்கும். அந்த மூட்டில் ஒவ்வொரு காயாடாது. செடிக்கு 2 கிலோ 3 கிலோ காய்க்கும். இன்னும் மழை காலங்களில் செடி நல்லா பெருசாகி நல்லா காய்க்கும். இதுலேயுமே ஒட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஒட்டு இந்தளவுக்கு மக்கள் விரும்பாமல் நாட்டுக்காய், நாட்டுக்காயின்னா இந்த மாதிரி நல்ல ஊதா கலர் நிறைஞ்சு போயிருக்கு, அதுதான் 500 ரூபா மூடக்கூட போகுது. ஒட்டுக்காய் இதோட நல்லா பெருசாக இருக்கும். வியாபாரிங்கள்லாம் எடுக்கிற கிடையாது, மக்களும் விரும்புகிற கிடையாது. இதில் சொட்டில் தான் போட்டிருக்கோம். ஒரு 600 கிளி 650 கிளி கிட்டே கிடக்கு. கீழே குழியை தோண்டி ஒரு வட்டா சாணி உரம் வச்சு அதுக்கப்புறம் மேலே நாற்றுன்ட்டு இப்போ 50-55 நாள் இருக்கும். இந்த மாதிரி கோர புல் இருக்கிற இடத்துல பருவம் போடாதீங்க. நான் அந்த இடத்துல அருவ மாட்டிக்கிட்டு தனியாக அருவம் புல் அதை அழிச்சு கொண்டு வர முடியாது. மற்ற ஏதாட்டு புல்லுனா வெட்டி விட்டோன்னா பட்டுரும், நமக்கு செடி மட்டும் அழகாக இருக்கும். இப்போ அங்கே கொஞ்சம் கோர புல், இங்கே தள்ளி பார்த்தா புல்லெல்லாம் முளைக்கல, புதுக்கால் மாதிரி. மேலேயும் சுற்று உரம் போட்டிருக்கோம். ரோட்டா உரத்தை அப்படியே 2 புள்ளிக்கு சுற்றி போட்டிருக்கேன். என்ன இதை என்ன பண்ணணும்னா அப்படியே மணலை அப்படியே மேலே அள்ளி போட்டு முடியாச்சு. இன்னும் மழை விழுந்தோடனே அந்த உரம் இழுத்து அப்படியே செடிக்கு உரமாயிரும். செடி நல்லா வேகமாக வளர்ந்துடும். இதோட விதை கிடைக்கணுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆண்டார்குளங்கிற ஊரில் போய் வாங்கினா தான் உண்டு. இல்லைன்னா 1-2 விவசாயிகள் இதை வச்சுருந்தா அதை எடுத்து விதைக்கு கட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்படி தந்தால் வாங்கி பாவலாம். அடுத்த வீடியோவில் வெள்ளரிக்கை வீடியோ பற்றி பார்ப்போம்.